Hi friends, welcome to Marwa's recipes. இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போகிறது வாயில் போட்டோட கரைஞ்சி போகிற மாதிரி டேஸ்ட்டில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு ஸ்வீட் கிண்ணத்தப்பம். இந்த கன்னியாகுமரி ஸ்பெஷல்னே சொல்லலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் பச்சரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாக அந்த ஸ்வீட் வந்து கஞ்சிக்குள்ள ரைஸ், அதாவது லைட்டாக பாயில் பண்ண ரைஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. நான் வந்து நார்மலாக ஆப்பத்துக்கு யூஸ் பண்ணுவோம்ல அதே ரைஸ் வச்சு தான் பண்ணியிருக்கிறேன். இப்போ பச்சரிசியில் ஹாட் வாட்டர் விட்டு ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ கிண்ணத்தப்பம் அதே டெக்ஸ்சரில் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஹாட் வாட்டர் விட்டுட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போ ஒரு மீடியம் சைஸ் தேங்காயிலேருந்து ஒன்றாம் பால், ரெண்டாம் பால், மூணாம் பால் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ 1 hour ஆயிடுச்சு. இப்போ தண்ணி வடி வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அது கூட முதல்ல தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதில் 3rd பால் ஆட் பண்ணிக்கணும். அரைக்கிறதுக்கு தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. அரிசி அரைகிறதுக்கு தேவையான அளவு தேங்காய் பால் விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அரிசி நல்லா அரைஞ்சிருச்சு. இனி ஒரு முட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒருக்க அடித்து எடுத்துக்கணும். இப்போ மிக்சியில் நல்லா அடித்து எடுத்தாச்சு. இனி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்தோம்ல தேங்காய் பால், அதில் ஃபஸ்ட்டு பால் ஆட் பண்ணிக்கலாம். இனி முதல்ல எடுத்து வச்சுருந்தோம்ல ரெண்டாம் பால், அதையும் ஆட் பண்ணிக்கணும். இனி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இனி ஃபில்டரில் ஒர்க்க நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இனி 5 ஏலக்காய் எடுத்துகிட்டு உள்ளால் உள்ள சீட்ஸ் மட்டும் எடுத்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும். பொதுவாக ஸ்வீட்ஸ் கூட ஏலக்காய் ஃப்ளேவர் சேரும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ஆப்ஷனல் தான். அரிசி அளந்து எடுத்தோம்ல, அதே கப்புக்கு 1 cup சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கரைகிறது வரை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். கூட 1 pinch சால்ட் சேர்த்துக்கலாம். மாவு இந்தளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் கிண்ணத்தப்பம் நல்லா சாஃப்டாக வரும். கட்டியாக இருந்துச்சுன்னா தண்ணி ஆட் பண்ணி லூஸ் பண்ணிக்கோங்க. இனி ஒருக்க நல்லா அரிச்சு எடுத்துக்கணும். இப்போ ஒருக்க சுகர் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குக் பண்ணுறதுக்காக ஒரு ட்ரேலையோ அல்லது சாதாரண ஸ்டீல் பிளேட்லேயோ விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா சூடானதும் ஒரு ஸ்டாண்டு போட்டுட்டு நீ குக் பண்ண வச்சிடலாம். தண்ணி உள்ளால் விடாமல் இருக்கிறதுக்காக மூடி வச்சு மூடி வச்சுக்கலாம். குக் ஆகிறதுக்கு 20 நிமிஷம் ஆகும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ குக் ஆகிருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சி. டூத் பிக்ஸில் ஒட்டாமல் வந்திருக்குது. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இனி சர்விங் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பிளேட்டில் வச்சிங்கன்னா அடுத்த நிமிஷமே காலி ஆயிரும். அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.